Hi everyone, in the video, tasty lemon rice, romba spicy tomato rice ready panna porom. In the video, pidichirundha like pannunga, subscribe pannunga. Kadaila enna uthi soodu pannirken, idhula kadugu add pannirken. Kadugu porinja udane adhula kaanja melaga add pannirken. Unga kaarathukku thevayana alavu add pannikonga. Idoda konjam uluttam paruppu, kadala paruppu konjam, ver kadala oru 100 gram add pannirken. இதை நல்லா வறுத்துக்க போகிறோம். ஓரளவு வறுபட்ட உடனேயே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கனி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கிக்கிறோம். மஞ்சள் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதோட லெமன் ஜூஸ் நான் வந்து பிழிஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு லெமன் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு கால் டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். சால்ட்டு தேவையான அளவு போட்டுடுங்க. போட்டுட்டு அடுப்பை நம்ம சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். சாதம் ஏற்கனவே நான் வடித்து வச்சுருக்கிறேன், அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த லெமன் தண்ணியை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாருங்க, லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலெல்லாம் போட்டிருக்கிறதுனால வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கடாய் சூடு பண்ணியிருக்கிறேன், எண்ணெய் காய வச்சுருக்கிறேன், எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்குது. இந்த டைம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நாட்டு தக்காளி 2 எடுத்துருக்கிறேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கனிஞ்ச பழமாக பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். பெருங்காயத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இருந்தால் அது கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் மட்டும் இதில் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ் நமக்கு நல்லா வேகட்டும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா கூட அதை கூட இதில் நீங்கள் மேலே இந்த டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சாதம் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்சிங் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுங்கள். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. சிம்பிளான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.